மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைக்க பணம் வாங்கினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மின்வாரியம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைப்பது கட்டாயம் என்று தமிழக அரசு அறிவித்த பிறகு அதற்கான சிறப்பு முகாம்கள் தமிழகம் முழுவதும் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் பணம் வாங்குவதாக புகார் எழுந்ததை தொடர்ந்து பணம் வாங்கினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மின்வாரியம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், இந்த புகார் எந்த அளவில் எழுந்தது? தற்போது என்னென்ன எச்சரிக்கையை மின்வாரியம் விடுத்திருக்கிறது? அபிநயா, குறிப்பாக தற்பொழுது இந்த ஆதார் இணைப்பு பணிகள் என்பது மிக மும்முரமாக நடைபெற்று வருகிறது. நேற்றிலிருந்து சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில சில இடங்கள்ல பணம் வசூல் செய்யப்படுவதாக, அதாவது ஆதார் எண்ணை விரைவாக இணைத்து தருவதற்கு பணம் வசூல் செய்யப்படுவதாக தகவல்கள் கிடைத்ததன் அடிப்படையில தற்போது அப்படி ஒருவேளை கட்டணம் வசூல் செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மின்வாரிய அதிகாரிகள் தற்போது எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில ஒவ்வொரு தற்போது அந்த ஆதார் இணைப்பு முகாம்களிலும் என்னென்ன விஷயங்கள் செய்யப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில ஒரு சர்வர் டவுன் ஆகிற பட்சத்துல உடனடியாக அங்கே வந்து இன்னொரு கணினி வந்து செயல்பாட்டில் இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல லஞ்ச் டைம் என்ற அடிப்படையில ஒரு மணி நேரம் இருந்தாலும் கூட அந்த நேரத்திலும் வேறொரு நபரை வைத்து அங்கே வந்து பணியாற்ற வேண்டும். மக்களுக்கு உடனடியாக என்னென்ன ஏற்பாடுகள், அவங்க சிரமம் இல்லாமல் இருப்பதற்கு என்னென்ன ஏற்பாடுகளை செய்ய வேண்டுமோ அதை அத்தனையும் செய்து தர வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கட்டணம் வசூல் செய்யக்கூடிய அந்த தகவல்கள் கிடைத்தால் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மின்வாரியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக இன்று 2811 இடங்கள்ல இந்த சிறப்பு முகாமானது நடைபெறுகிறது. இந்த சிறப்பு முகாம்ல நேற்றே கிட்டத்தட்ட 2,50,000 மேற்பட்டோர் தங்களுடைய ஆதார்களை இணைத்துள்ளார்கள். இன்றைய தினத்திலும் பெரும்பாலான மக்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே முன்னெச்சரிக்கையாக தற்போது பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் கூட தற்போது கட்டணம் வசூல் செய்யக்கூடிய அந்த தகவல்கள் கிடைத்த உடனே தற்போது மின்வாரியம் இது போன்ற நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதே போல மாற்றுத்திறனாளிகள் முதியோர்களுக்கு முன்னுரிமை அளித்து தற்போது இந்த சிறப்பு முகாமை செயல்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அபிநயா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. வேல்முருகன்.